எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மல்லிகா நாரணையன் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பருப்பு சாம்பார் தேவையான பொருட்கள்: பருப்பு, புளி, முருங்கைக்காய், மாங்காய், தக்காளி, எண்ணெய், மிளகுத்தூள், சின்ன வெங்காயம், உப்பு, மஞ்சள் தூள், பூண்டு, வடகம். இது சாம்பார் தூள். எண்ணெய். பருப்பு வந்து கடைஞ்சி சட்டியில் கடைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள், கொதிக்குது. இப்போ வந்து இது போடுறேன். இது மாதிரி கடைஞ்சி வச்சுக்கணும். சின்ன பாண்டில் தக்காளி வதக்கி அதில் போடணும். தக்காளி வதக்கி போட்டால் அது ஸ்மெல் நல்லாயிருக்கும். சாம்பார் கொதிக்குதுங்க, மிளகுத்தூள் போடுறேன். தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போடுறேன். உப்பு போடுறேங்க. தக்காளி வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு, அதில் போடுறேன். ஒரு முருங்கைக்காய் அதுவும் லேசாக வதக்கிட்டு போடுறேன். முருங்கைக்காய் வதக்கிட்டுங்க, அதில் போடுறேன். நல்லா கொதிக்கும் போது சாம்பார் தூள்னு ஒன்று தூள் பண்ணி வச்சுருக்கோங்க, அது போடுறேங்க. சாம்பார் தூள் முருங்கைக்காய் வெந்துடுச்சுங்க. இப்போ மாங்காய் போடுறேன். இப்போ முருங்கைக்காய் வெந்த பிறகு தான் மாங்காய் போடணும். மாங்காய் போடுறேன். இது மாங்காய் போட்டால் தான் பருப்பு சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நாங்கள் மாங்காய் போடுவோம். புளி வந்து தண்ணியில் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றுறேன். தேவைக்கேற்ப ஊற்றிக்கோங்க. மாங்காய் சீக்கிரம் வெந்துருங்க. ஒரு கொதி வந்தால் போதும். இது தாளிப்புக்கு பாண்டில் வச்சுருக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுற பாருங்க. வடகம் வச்சுருக்கேன் பாருங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, வடகம் போடுறேன். வடகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை.
கடைசியாக நெய் போட்டு மணக்கோங்க. கச்சக்க நெய் போட்டுருங்க. பருப்பு சாம்பார், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு பருப்பு சாம்பார் ரெடிங்க. அவ்வளோதான், நம்மளோட பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மல்லிகா நாரணன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.